ஒரு லட்சத்திற்கும் அதிகமான பொதுமக்கள் வசிக்கும் மேடவாக்கம் பகுதியின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் ஏரிகள் போதிய பராமரிப்பின்றி மோசமான நிலையில் காட்சியளிக்கின்றன. குடிநீர் வழங்கும் இந்த ஏரிகளை தூய்மைப்படுத்தி முறையாக பராமரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர் மேடவாக்கம் பகுதி மக்கள். பார்த்திருக்கக்கூடிய இந்த இடம் மேடவாக்கத்தில் இருக்கக்கூடிய காலேரி. இந்த ஏரியில இறைச்சி கழிவுகள் குப்பைகள் கொட்டப்பட்டு அதே போல சாக்கடை கழிவு நீர் கலக்கப்பட்டு ஆகாய தாமரைகளால் சூழப்பட்டு மிகவும் அசுத்தமா காணப்படுது. மேடவாக்கத்தில் பெரிய ஏரி, சித்தேரி, காலேரி, வடக்குப்பட்டு ஏரி, ரங்கநாதபுரம் ஏரி என 5 ஏரிகள் உள்ளன. இந்த ஏரிகள்தான் மேடவாக்கத்தில் வசிக்கும் சுமார் 1 லட்சம் மக்களின் குடிநீர் தேவைக்கான முக்கிய நீராதாரமாக விளங்குகின்றன. அதே போல மழைக்காலங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்படாமலும் பாதுகாத்து வருகின்றன. இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் மேடவாக்கம் ஊராட்சியில் 6, 7 ஆகிய வார்டுகளில் உள்ள சித்தேரி காலேரியில் மழைநீர் வடிகால் இணைப்புடன் கழிவுநீர் கலந்து ஏரிக்கு செல்கிறது. இதனால் ஏரி முழுக்க அசுத்தமாகி ஆகாய தாமரை படர்ந்து துர்நாற்றம் வீசுகிறது. இந்த ஏரியில பாத்தீங்கன்னா ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் மூலமா மழைநீர் மட்டும் கலக்க வேண்டிய இடத்துல சாக்கடை நீர் வந்து கலந்து ஏரியோட தன்மை இதில் தான் இருக்குது. அந்த ஏரி தண்ணியை தான் வந்து நம்ம போர் போட்டு எடுத்து அந்த போர் வாட்டர் தான் வந்து இங்கே இருக்க ஊராட்சி டேங்க் மூலமாக சப்ளை ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க ஒரு நல்ல தண்ணீர் குளம், குளக்கரை தெருவில் இருக்க நல்ல தண்ணீர் குளம், இதுதான் இங்கே இப்போ இருக்க எந்த ஒரு சாக்கடை கலக்காமல் இருக்க ஒரு நல்ல குளம். ஆனால் அது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலமாக மெயின்டெனன்ஸ் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் டேமேஜ் தான் இருக்குது. அசுத்தமாகி உள்ள இந்த ஏரிகளுக்கு அருகில்தான் போர்வெல் மற்றும் கிணறுகள் அமைக்கப்பட்டு நிலத்தடி நீர் எடுக்கப்பட்டு பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது. கடந்த 10 ஆண்டுகளாக ஏரிகள் தூர்வாரப்படவில்லை எனவும் பலமுறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என வேதனை தெரிவிக்கிறார் அப்பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஷாதிக். மேல் இடத்திலையும் போதிய மனுக்களை கொடுத்து வந்திருந்தேன். அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா கிராமப்புற பஞ்சாயத்தில் இருக்கிறதுனால இந்த போதிய வசதிகள் கிடையாதுன்றது. அதற்காக சாக்கடை வசதி கூட கிடையாது. இங்கே சாக்கடை வசதி இல்லாததுனால என்ன ஆகுதுன்னா அந்த அங்கங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கழிவு நீரை கொண்டு போய் குளத்தில் இணைச்சிடுறாங்க. அதனால் அங்கே இருக்கக்கூடிய குளமும் மாசடையுது, அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீரும் மாசுபடுது. நீர்வளத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த ஏரிகளை தூர்வாரி பாதுகாப்பதோடு சுகாதாரமான குடிநீர் பொதுமக்களுக்கு கிடைப்பதை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என்பதே மேடவாக்கம் பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் செய்தியாளர் தமிழரசி, நியூஸ் 18 தமிழ்நாடு.